இரும்பு பெண்மணியை இழந்த தமிழகம். அப்போலோ மருத்துவமனையில் உடல்நலக் குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா சிகிச்சை பலனின்றி காலமானார். அவருக்கு வயது 68. 2016 டிசம்பர் 5 இரவு 11:30 மருத்துவர்களின் தீவிர சிகிச்சை பலனின்றி ஜெயலலிதா காலமானதாக அப்போலோ மருத்துவமனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா செப்டம்பர் 22 இரவு திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். காய்ச்சல் என்று சொல்லி அனுமதிக்கப்பட்டவர் நுரையீரல் பிரச்சனை, சுவாச கோளாறு, நோய் தொற்று என பல உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டார். அவரது உடல்நிலை குணமடைய வேண்டி தமிழகம் முழுக்க அதிமுக தொண்டர்கள் பல்வேறு வழிபாடுகளை நடத்தி வந்தனர். ஜெயலலிதா உடல்நிலை தேறி வருவதாக அப்போலோ மருத்துவர்கள் சொல்லி வந்த நிலையில் டிசம்பர் 4 திடீரென அவருக்கு இதய முடக்கம் ஏற்பட்டதாக சொன்னார்கள். இதைத் தொடர்ந்து ஜெயலலிதா தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டதாகவும் தகவல் தெரிவித்தார்கள். இந்நிலையில் தொடர் தீவிர சிகிச்சை பலனளிக்காமல் டிசம்பர் 5 இரவு 11:30 காலமானார் ஜெயலலிதா. தமிழகம் கடந்து உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் மத்தியிலும் இந்திய அரசியல் அரங்கிலும் இந்த செய்தி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஜெயலலிதா மறைவு தமிழர்களுக்கு மட்டுமல்லாது உலகம் முழுக்கவே அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவரங்கத்தை பூர்வீகமாக கொண்ட ஜெயலலிதா 1948 பிப்ரவரி 24 கர்நாடக மாநிலம் மேல்கோட்டை என்னும் கிராமத்தில் பிறந்தவர். பள்ளி செல்லும் பிராயத்திலேயே நடிக்க தொடங்கி தமிழர்களின் அபிமான நடிகையாக தரம் பதித்தார். அவர் மனதுக்கு பிடித்ததுதான் நடிப்பு தொழிலை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்வதற்கில்லை. ஆனால் அதில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார். தன் முழு உழைப்பையும் கொட்டினார். ஆம், இதுதான் அவர் இயல்பே. எதையும் அவரால் அரை மனதுடன் செய்ய முடியாது. இதை அவர் ஒரு நேர்காணலிலும் பகிர்ந்திருக்கிறார். இதனால்தான் தமிழ் மொழி மட்டுமல்லாது தெலுங்கு, கன்னட மொழி சினிமாக்களிலும் முத்திரை பதித்து 120 மேற்பட்ட திரைப்படங்களில் முன்னணி கதாபாத்திரங்களில் அவரால் நடிக்க முடிந்தது. அரசியல் அரங்கில் அதிமுக உறுப்பினராக அடியெடுத்து வைத்த ஜெயலலிதா 1984 முதல் 1989 வரை தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிலும் அவர் மிகுந்தார். அவரது பேச்சாற்றலை மூத்த ஊடகவியலாளர் குஷ்வந்த் சிங் பாராட்டியிருக்கிறார். தன் தாய் சந்தியாவுக்கு அடுத்து இந்திரா காந்தியை ஜெயலலிதா மிகவும் நேசித்தார். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் இறப்புக்கு பின்னர் அவரது அரசியல் வாரிசாக தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டவர் ஜெயலலிதா. அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இறக்கும் வரை அக்கட்சியின் நிரந்தர பொதுச் செயலாளராக இருந்தார். 1989 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு கிடைத்த எதிர்கட்சி அந்தஸ்தின் மூலம் தமிழகத்தின் முதல் பெண் எதிர்கட்சி தலைவரானார். 1991 தேர்தலில் வெற்றி பெற்று முதல் முறையாக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதே போல 2001, 2011 மற்றும் 2016 தேர்தல்களில் வெற்றி பெற்று தமிழக முதல்வராக தேர்வானார். 2001, 2006 வரை காலகட்டங்களில் டான்சி வழக்கு காரணமாக முதல்வர் பதவியிலிருந்து விலக நேர்ந்தது. மேல்முறையீட்டில் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டு மீண்டும் முதல்வரானார். அதேபோல் 2017 செப்டம்பர் 1 சொத்து குவிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறை செல்ல நேர்ந்ததால் முதல்வர் பதவியை இழந்தார். பின்னர் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டதால் 2015 மே மீண்டும் தமிழக முதல்வரானார். 2016 தேர்தலில் மீண்டும் தமிழக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமிழக அரசியலில் எம்ஜிஆர் காலத்துக்கு பின்னர் ஒரு தலைவர் தொடர்ச்சியாக இருமுறை ஆட்சி கட்டளில் அமர்ந்தது என்றால் அது ஜெயலலிதா தான். தன்னம்பிக்கையும் மிகுந்த துணிச்சலும் கொண்ட ஜெயலலிதா தமிழகத்தின் முதல்வராக 6 பதவி வகித்தவர். தற்போது முதல்வராக இருக்கும் போதே மரணம் அடைந்துள்ளார். புரட்சி தலைவி என்றும் அம்மா என்றும் அதிமுகவினரால் கொண்டாடப்படும் செல்வி ஜே ஜெயலலிதா உயிரிழந்தது அதிமுக தொண்டர்களுக்கு நிச்சயம் ஈடு செய்ய முடியாத இழப்பாகும்.